மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8 நாம் எடுத்துக்கொள்வோம். பக்கம் 11. நான் சில சம்பவங்களை வாசிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அதிசயமான காரியங்களை குறித்து நாம் என்ன பண்ண போறோம், இந்த நாளில் தியானிக்க போகிறோம். 8 நான் வாசிக்கிறேன். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றான். இங்க இயேசு கிறிஸ்து மலையில் மேல் ஏறி உபதேசம் பண்றார். அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் எப்படி உங்களுக்கு முன்பாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேனோ, இயேசப்பா வாழ்ந்த நாட்களில் அவர் மலையின் மேல ஏறி என்ன பண்ணாராம், பிரசங்கம் பண்ணார். இன்னைக்கு ஒரு ஆட்களை பார்க்கணும் என்றால் இங்கிருந்து என்னால் எவ்வளவு பேரை பார்க்க முடியும், ஒரு 10, ஒரு 100 பேர், 1000 பேர் வேணா என்னால் பார்க்க முடியும். ஆனா இங்கிருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா என்னால் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. அப்போ நான் எங்க என்ன போனோம், ஒரு இடத்துக்கு போக வேண்டும். ஒரு மலையின் மேலே இருந்து இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிற திரளான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அவருக்கு பின்பாக அநேகர் சென்றார்களாம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அவருக்கு பின்பாக அநேகர் சென்றார்கள். ஏன் அவருக்கு பின்பாக செல்ல வேண்டும், ஏன் அவருக்கு பின்பாக செல்ல வேண்டும், ஏன் அவருக்கு பின்பாக போக வேண்டும் என்றால், எல்லா ஜனங்களும் ஒவ்வொரு விதமான தேவையோடு இருந்தார்கள். இன்னைக்கு ஒவ்வொருவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தேவைகளை சொல்லுவாங்க. யார் இடத்திலாவது நாம் போய் என்ன பண்ணாது, ஏதாவது விசாரித்தா அவளுடைய வேதனை எல்லாவற்றையும் சொல்லுவார்கள். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஒரு கூட்டம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டம், ஒரு கூட்டம் வியாதியோட இருக்கிற கூட்டம், ஒரு கூட்டம் பிரச்சனையோட இருக்கிற கூட்டம், ஒரு கூட்டம் அவர் மேல் பிரச்சனையை உண்டாக்குவதற்காக சுற்றி கொண்டிருந்த கூட்டம். இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்கன்னா, அவர் மேல குற்றம் சாட்டும்படியாக ஒரு கூட்டம் சுத்துது. ஆனா இன்னொரு கூட்டம் அவரிடத்திலிருந்து அற்புதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கூட்டம் சுற்றுகிறது. இப்பேற்பட்ட கூட்டங்கள் சுற்றி கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா, மலையில் இருந்து இறங்கி வரார். இன்னைக்கு எப்படி நான் உங்க வீட்டுக்கு வருவது போல, இயேசு கிறிஸ்து மலையில் இருந்து இறங்கி வரும்போது அவருக்கு முன்பாக ஒரு குஷ்டரோகி செல்கிறான். இன்னைக்கு குஷ்டரோகத்துக்கு மருந்து உண்டு, ஆனா கிளியர் ஆகாது. பரனூர்ல பாத்தீங்கன்னா குஷ்டரோகத்துக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு, லெப்ரசி ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. நீங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க குஷ்டரோகத்துக்கு மருந்து போடுவார்கள், ஆனால் பரிபூர்ண சுகம் கிடைக்காது. இதைதான் என்ன பண்ணாங்களா, அன்னை தரேசா என்ன பண்ணாங்க, செய்தார்கள். அன்னை தரேசா பத்தி எத்தனை பேருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க என்ன பண்ணாங்களாம், நோயாளிகளையும் குஷ்டரோகிகளுக்கும் ஆயில்மெண்ட் போட்டு என்ன பண்ணாங்களாம் தெரியுமா, அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தார்கள். உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் செய்யாததை அவர்கள் செய்தார்கள். ஒரு நாள் ஒரு கிரிக்கெட் வீரர் அவரிடத்தில் போய் சொன்னாராம். என்ன சொன்னாங்களாம் தெரியுமா, பல லட்சங்கள், நான் இந்த கிரிக்கெட்ல நான் என்ன பண்ணிட்டேன், வின் பண்ணிட்டேன், பல கோடி ரூபாய் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இவர் போய் சொன்னாராம். உடனே அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் கொடுக்கிற பணம் எனக்கு தேவையில்லை, மரண தருவாயில் இருக்கிற மக்களோடு ஒரு மணி நேரம் உங்களால் வந்து அமர்ந்து சேவை செய்ய முடியுமா, மரண தருவாயில உடல்லாம் அழிவு போய் நாத்து எடுத்து இருக்குது, இந்த மக்களோட உன் பணம் எனக்கு பெருசு இல்லை, இந்த மக்களோட நீங்க என்ன பண்ணு, அமர்ந்து இவர்களுக்கு ஆயில்மெண்ட் போடுங்க, இதுதான் சேவை. இதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிறார்கள். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்துவிட்டால் அவனை ஊருக்குள்ளே வச்சிருக்க மாட்டாங்க, இன்னைக்கு வீட்டிலே வச்சிருக்க மாட்டாங்க. உண்மைதானே, யாருக்காவது ஒருவருக்கு குஷ்டரோகம் வந்ததென்றால் அது பரவிவிடும் என்று சொல்லி பயந்தார்கள், பயப்பட்டார்கள், வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள். அவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள், அவர்கள் தள்ளப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள். இது எல்லாம் செய்யப்பட்ட காலத்துல ஒருவர் மாத்திரம் அவரை நம்பி புறப்பட்டு போகிறார், இயேசுவின் இடத்தில் சென்றார்.
அவருக்கு தெரியும் இயேசுவால அற்புதம் செய்ய முடியும், இயேசுவால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார், உடவனை நடக்க பண்ணுகிறார், செவிடருக்கு செவியை திறந்தார், குருடனுக்கு பார்வை கொடுத்தார். இது எல்லாம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல நடந்ததை இவன் கேள்விப்பட்டு இயேசு கிட்ட போய் கேட்கிற, ஆண்டவரே இங்க பாருங்க, அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எசப்பா உம்மால முடியும், உம்மால அற்புதம் செய்ய முடியும், உம்மால அதிசயம் செய்ய முடியும், உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, உம்மால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று இங்க என்ன பண்றான் தெரியுமா? இவன் ஆண்டவரிடத்தில் பேசுகிறவனாயிருந்தான், ஆண்டவரிடத்தில் இவன் சொல்லுகிறவனாயிருந்தான். இப்போ இயேசு கிறிஸ்து உடனே அவர் சொல்றாரு, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு என்ன பண்ணாராம், சுத்தமாகு என்றார். எனக்கு சித்தம் இருக்கிறது, நீ சுத்தமாகு என்றார். அங்க நடக்கிற காரியம் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் என்ன பண்ணானா, சுத்தமானான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் சில நேரம் அது மாறுகிறது போல தெரியாம இருக்கலாம், நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கலாம், எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று நீங்க காத்து கொண்டிருக்கலாம், அல்லது நீங்க என்ன பண்ணிருக்கலாம், அநேக நாட்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வரும்பொழுது, அவரை உண்மையாய் நம்பும் பொழுது, இந்த குஷ்டரோகி எத்தனை வயசுன்னு தெரியல, எத்தனை ஆண்டுகள் குஷ்டரோகம் தெரியல, ஆனா இவனுடைய சூழ்நிலை என்ன சூழ்நிலை தெரியுமா? யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை, யாராலும் உதவிக்கு என்ன பண்ண முடியாது, அவனை மாற்ற முடியாத சூழ்நிலையில் தான் இந்த குஷ்டரோகி இருக்கிறான். ஆனா இயேசு அவனுக்கு அற்புதம் செய்தார். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிறவர் அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாராம். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பாங்க, மனுஷன் நம்முடைய டிரெஸ்ஸை பார்ப்பாங்க, மனுஷன் நம்முடைய சரீரத்தை பார்ப்பாங்க, மனுஷன் பணத்தை பார்ப்பாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி அவர் பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய சூழ்நிலையை அவர் என்ன பண்ணுவார், பார்க்கிறவராயிருக்கிறார். நீங்க எங்கேயாவது வெளியே போங்க, யார் வீட்டுக்குனா வெளியே போங்க பாருங்க, கணவர் இல்லைன்னா சில வீட்டுல சேர்க்க கூட மாட்டாங்க, கணவர் இல்லைன்னா நல்ல காரியத்தை கூப்பிட மாட்டாங்க. இப்பேற்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆனா ஆண்டவர் அவர்களை தான் அதிகமாய் நேசிக்கிறார். கணவன் இல்ல, மனைவி இல்ல, பிள்ளை இல்ல, யாரு எப்பேற்பட்டு இருந்தாலும் கைவிடப்பட்டவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறவரா இருக்கிறார். இங்க இந்த குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு வந்தான், அவன் நம்பிக்கையோடு புறப்பட்டு வந்தான், ஆண்டவரை சந்தித்தான். இன்னைக்கு ஆண்டவரை சந்திக்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, ஆண்டவரை சந்திக்க நீங்க வந்திருக்கிறீங்க, ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். அடுத்த ஒரு சம்பவம் அப்படியே நடக்குது, 5 இயேசு கப்பர்நாகூமில் பிரவேசித்த போது 100 ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஃபர்ஸ்ட் ஒரு அற்புதம் செய்கிறாரு, மலையிலிருந்து இறங்கி வரும்போது குஷ்டரோகிக்கு அற்புதம் செய்கிறார். இப்போ 100 100 போர் சேவகர்கள் இருப்பார்கள், அவனுடைய தலைவன். இன்னைக்கு ஒரு கம்பெனியில ஒரு 10 வேலை செஞ்சா நம்ம என்ன பண்றோம், முதலாளின்னு சொல்றோம். நம்ம இல்ல ஒரு ஆளுகிட்ட வேலை செஞ்சா நம்ம என்ன பண்றோம், ஒரு அவரு எஜமான்னு சொல்றோம். 100 தலைவன் அப்படின்னா என்ன தலைவன், சாதாரண தலைவன் அல்ல, போர் சேவகர்கள், 100 அவனை சுற்றிலும் போர் சேவகர்கள் இருக்கான். அப்ப போர் சேவர்களுக்கு ஒரு தலைவர்னா எவ்வளவு பெரிய ஆளு? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 5 தான் இருப்பாங்க அப்படிதானே, கான்ஸ்டேபிள் இருப்பாங்க, அப்புறம் எஸ்ஐ இருப்பாங்க, அவருக்கு மேல டிஎஸ்பி இருப்பாங்க, இப்பேற்பட்ட ஆட்கள், அவருக்கே இவ்வளவு பவர் இருக்கும். ஆனா 100 ஒரு தலைவனுக்கு ஒரு பவர் இருக்கு. அப்ப அந்த 100 என்ன பண்றான் தெரியுமா, இயேசுவினிடத்தில் வருகிறான். யாருக்காக வந்தான் தெரியுமா, அவனுடைய வேலைக்காரனுக்காக வந்தானா, வேலைக்காரனுக்காக. என்ன பிரச்சனை வேலைக்காரனுக்கு? இன்னைக்கு நம்ம வீட்டு வேலைக்காரங்களுக்கு பிரச்சனைனா வேலைக்கு வராத நிப்பாட்டிடுவோம் அப்படிதானே. ஒரு வீட்டு வேலை செய்யறாங்க, 2 வயிறு வலிக்குதுன்றோம், 3வது நாள் என்ன சொல்ல தெரியுமா, மா நீ வீட்லயே இருந்துக்கோ,
நான் வேற ஆளை பாத்துக்கிறேன்னு சொல்ற உலகத்துல இருக்கிறோம். ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி அப்படி இல்ல, வேலைக்காரனுக்காக இயேசுவின் இடத்தில் போகிறான். அந்த வேலைக்காரனுக்காக இயேசுவின் இடத்தில் போய் அங்க பேசுறான். ஏசப்பா இப்ப சொல்றாரு, நான் வந்து என்ன பண்றேன், சொஸ்தமாக்கிறேன். ஏசு கிறிஸ்து வர வழியிலே சந்திக்கிறார், நூற்றுக்கு அதிபதி புறப்பட்டு போய் சந்திக்கிறார். இப்ப நான் வரேன், இவ்வளவு தூரம் வரேன்னு வச்சுங்களேன், நீங்க எதிர்க்க பாட்டு, பாஸ்டர் என் பையனுக்கு முடியல, எனக்கு முடியலன்னு சொல்லும் போது நான் சொல்றேன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, வாங்கன்னு சொல்லுவீங்க அப்படிதானே, சரி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா இங்க நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா, அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்ற காரியத்தை பாருங்க. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவன் சொல்றான், நூற்றுக்கு அதிபதி, 100 பேருக்கு தலைவன், அவனை சுற்றி வேலையாட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லும்போது அவன் சொல்றான், நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளுலாம் ஒன்றும் இல்லை, நீங்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. அப்போ எவ்வளவு நம்பிக்கை, நீங்க வீட்டுக்கு வந்தாதான் அற்புதம் என்று நீங்க நினைக்க தேவையில்ல, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் வேண்டுதல் செய்யும் போது ஏசப்பா அற்புதம் செய்ய போதுமானவராயிருக்கிறார். நீங்க இந்த கோயிலுக்கு தான் வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, நீ எல்லா இடத்திலும் ஜெபிக்க வேண்டும், சபைக்கு வரணும் நல்லதுதான், ஆனா ஏசப்பா சொல்றாரு நீங்க வீட்டுல இருந்து கண்ணை மூடி கூப்பிட்டா கூட உங்களுக்கு அற்புதம் செய்வார். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில்ல சிலுவைய பார்த்து ஆண்டவரே நீங்க எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு இப்படி ஜெபம் பண்ணுவது எல்லாருடைய மைண்ட்ல என்ன ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனா கடவுள் சொல்றாரு நீங்க எங்க இருந்து கூப்பிட்டாலும் நான் அங்க வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வேன். நீங்க சபைக்கு வந்துதான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லல, ஜெபிப்பது நல்லது, ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணும்போது அற்புதம் ஆண்டவர் செய்கிறார். ஆனா அதை விட ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபத்து காலத்துல நீ என்ன பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கும் போது, எங்கே போக வேண்டும் என்று வழி தெரியாத போது, எங்கே செல்ல வேண்டும் என்று தெரியாது திகைத்து நிற்கும் போது, ஆண்டவரை நீங்கள் நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு உடனே அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இங்க நூற்றுக்கு அதிபதி அதான் சொல்றான், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். இன்னைக்கு நீங்க வரீங்க இங்க வந்து, பாஸ்டர் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வீட்டில் இருக்கிற பையனுக்கு அற்புதம் நடக்குமா, நடக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஏன் தெரியுமா, நம்ம எல்லாம் அப்படி பழகிட்டோம், அப்படி எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், வாழ்ந்துட்டோம், நேராக வந்து பார்த்தாதான் அற்புதம் நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தெய்வமாயிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, இங்க இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஆளுக்கு நான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். இங்க இருந்து ஒரு ஆள் வீட்டுல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். நாம் அடிக்கடி சொல்றோம் கடவுள் எங்க இருப்பாரா, தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார். ஆனா தூணில இருப்பார் துருமில இருப்பார்ன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், கடவுளை நோக்கி கூப்பிடுகிறதில்லை, கடவுளை நோக்கி பார்ப்பதில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த காலை நேரத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது நீங்கள் பிழைப்பீர்கள், ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இப்போ அவன் சொல்லிட்டான், அதுக்கப்புறம் 9 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா வென்றால் வருகிறான், என் வேலைக்காரனே இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசப்பா கிட்ட ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க செய்ய வேணும், பணம் கொடுக்க தேவையில்ல, அவருக்கு நீங்க என்ன பண்ண தேவையில்ல, பலி செலுத்த தேவையில்ல. ஏசப்பாக்கு வந்து நீங்க வந்து ஆடு கொடுக்க தேவையில்ல, கோழி கொடுக்க தேவையில்ல, வேற எதுவுமே கொடுக்க தேவையில்ல, விசுவாசம் இருந்தா போதும் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசம்னா என்ன தெரியுமா, அவரை 100 நம்புவது. விசுவாசம்னா என்ன தெரியுமா, அவரால் செய்ய முடியும் என்று நம்புவது. விசுவாசம்னா என்ன தெரியுமா, அவர் எப்படியோ செய்து முடிப்பார், அவர் செஞ்சிட்டார் என்று நம்பிக்கையோட இருப்பது. ஒரு பாஸ்டர் அவர் இப்படியாக சொல்கிறார், விசுவாசம் அவிசுவாசம் நம்புவதும் நம்பாததுக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. கப்பல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, கடல்ல கப்பல்
கடல்ல கப்பலை என்ன பண்ணிருப்பாங்க, என்ன யோசிக்கிறீங்க, நங்கூரம் போட்டு வச்சிருப்பாங்க, அல்லது கயிறை போட்டு என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, கட்டி வச்சிருப்பாங்க. ஏன் அந்த கப்பலை நங்கூரம் போட்டு கயிறை போட்டு கட்டி வைக்கணும்? ஆடாம இருக்கிறதுக்கா? நகராம இருப்பதற்காக கயிறை போட்டு கட்டி வைக்கிறாங்க, நங்கூரம் போட்டு வைக்கிறாங்க. அதே போலதான் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லும் போது இந்த கயிர்களை கழட்டி விட வேண்டுமா? அந்த கப்பல் ஒரு ஊருக்கு புறப்பட பிரயாணம் பண்ணும்போது அந்த கயிறை என்ன பண்ணுவான், அந்த எஜமான் கழட்டி விட்டாதான் அது என்ன பண்ணும், இங்க இருந்து வேற ஊருக்கு போய் சேரும், அல்லது அது என்ன பண்ணும், மீன் பிடிப்பதற்காக பயன்படுத்த முடியும். அந்த எஜமான் கயிறையும் போட்டு கட்டி விட்டுட்டு என்னதான் மோட்டரை போட்டு அழுத்து அழுத்து அழுத்தினாலும் கப்பல் அங்கதான் இருக்கும், போட் அங்கதான் இருக்கும், அது அசையாது. இவர் நினைச்சுக்கலாம், என் போட்டு போது போது போதுன்னு, என்ன காலியாகும், பெட்ரோல் தான் காலியாகும். அப்ப அவர் சொல்லும் போது இந்த கயிறெல்லாம் கழட்டி விட்டுட்டு நீ புறப்படும் போது உனக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் வரும். அப்ப நான் என்ன சொல்றேன் தெரியுமா, உங்க பிரச்சனைகள்லாம் கழட்டி விடுங்க, உங்க குழப்பத்தெல்லாம் தூக்கி போடுங்க, உங்களுக்கு வருகிற அவமானத்தெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டு விட்டு கடவுள் எனக்கு அற்புதம் செய்வார், அவரை நான் நம்புறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு செய்வார் என்று இருக்கும்போது எப்படி அந்த பிணை கயிர்கள் கழட்டி விடப்பட்ட கப்பல் தன்னை லக்கை நோக்கி புறப்பட்டு போகிறது போல கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சுகம், பலன், ஆரோக்கியம், இது எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். இதுதான் விசுவாசம். இததான் நாம் என்ன பண்ணணும், நம்ப வேண்டும். அவருக்கு நீங்க 10 லட்சம் கடவுள் கொடுத்தாலும் திருப்பி கொடுப்பார். சில நேரம் சில மனிதர்கள்லாம் சொல்லுவாங்க, எத்தனை பேர் மந்திரவாதி கிட்ட போறாங்க, எத்தனை பேர் என்ன பண்றாங்க, சாமியார்கிட்ட போறாங்க. எந்த சாமியார்கிட்ட எந்த மந்திரவாதி கிட்ட போனாலும் உங்களிடத்தில் இருக்கிற பணத்தை தான் வாங்குவார்கள், உங்களிடத்தில் இருக்கிற பொருளை தான் வாங்குவார்கள். 100 தேங்காய் கொடு, 100 எலுமிச்சம் கொடு, 1 கோழி வாங்கிட்டு வா. நான் சொல்றேன், உங்க கடவுள் அவருக்கு ஒரு வல்லமை கொடுத்திருந்தால் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்காக பிரார்த்தனை செய்தாலே போதும். அப்போ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்போது அவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது உங்களுடைய இருதயம், உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது அவர் உங்களுடைய இருதயத்தை தான் எதிர்பார்க்கிறார். முழுமையா நீங்க அவரிடத்தில் சரண்டர் பண்ணுங்க, முழுமையா அவரிடத்தில் கொடுத்து பாருங்கள், முழுமையா அவரிடத்தில் நீங்க பேசுங்க. இயேசப்பா கிட்ட நீங்க வந்து எப்படி ஒரு கடவுள் கிட்ட போகும்போது பயத்தோட போகணும்னு அவசியம் இல்லை, ஒரு நண்பரை போல அவரிடத்தில் பேச வேண்டும். ஏசப்பா அதை தான் எதிர்பார்க்கிறார். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட உங்க பிரச்சனையை சொல்றீங்கல்ல, நான் வீட்டுக்கு வந்தா உங்க பிரச்சனையை சொல்றீங்கல்ல, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் உங்க பிரச்சனையை சொல்லி புலம்புவது போல ஏசப்பாவிடத்தில் சொல்லுங்கள். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நீங்க மனுஷன் கிட்ட சொல்லி 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 ஏமாந்த நாட்கள் போதும். ஆண்டவர் சொல்றார், நீ என் கிட்ட சொல்லு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், அற்புதம் செய்வேன். அதுக்கப்புறம் இந்த சம்பவங்களாம் நான் வாசி வரும்போது என்ன பண்ணுதான், இங்க இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன பண்றாரு, விடுதலை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தை பின்பு இயேசு 13 வசனம் பின்பு இயேசு 100 அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த நிமிஷம் வேலைக்காரன் எங்கேயோ இருக்கிறான், இயேசு கிறிஸ்து எங்கேயோ இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்றேன், இயேசப்பா மதுராந்தத்தில் இருக்கிறார், அந்த 100 அதிபதி மதுராந்தத்தில் இருக்கிறான், வேலைக்காரன் ஜானகிபுரத்தில் இருக்கிறான். இப்போ நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா, மதுராந்தகத்தில் இயேசு சொல்றது இங்க ஜானகிபுரத்தில் நடக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்ற, நீங்க நம்பனா உங்களுக்கு உடனே அற்புதம் நடக்கும், நீங்க நம்பனா நான் செய்வேன், நீங்க நம்பனா உங்க வாழ்க்கை மாறும், நீங்க நம்பனா உங்க பிரச்சனைகள் தீரும், நீங்க நம்பனா உங்க வாழ்க்கையில வருகிறதான எல்லா பிசாசுனுடைய கட்டுகள் அறுந்து போகும். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தீங்கன்னா நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், பணம் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை, அவருக்கு உங்க பணம் தேவையில்லை, உங்க பணம் தேவையில்லை, உங்க இருதயத்தை தான் அவர் கேட்கிறார். உங்க பொட்டை எடுக்க தேவையில்ல, உங்க காதல இருக்கிற கம்பளை எடுக்க தேவையில்ல, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே வந்தா போதும், அவர் மாற்றக்கூடியவர்.
இன்னைக்கு எத்தனையோ பேர் ஏன் சில நேரங்கள் சபைக்கு வருவதற்கு பயப்படுறாங்கன்னா, சில நேரம் சர்ச்சைக்கு வந்தா பொட்டை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இருக்கிற மாதிரியே வாங்க. இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள்லையும் வந்த உங்களுடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். ஃபர்ஸ்ட் பார்த்தோம், குஷ்டரோகிக்கு அற்புதம் செய்தார். குஷ்டரோகி அவரிடத்தில் கேட்டான், ஆண்டவர் சொல்றாரு எனக்கு சித்தம் உண்டு, சித்தமாக நீ நம்பறியான்னு கேட்டார். அவன் நம்பறன்னு சொன்னா அற்புதம் செய்தார். ரெண்டாவது, நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன், அவன் திமிர்வாத நோயினா என்ன தெரியுமா, படுத்த படுக்கை, படுத்த படுக்கையோட இருக்கிறான், ஆண்டவர் அற்புதம் செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த காலை நேரத்துல நீங்க வந்த சூழ்நிலை, நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் சுகத்தை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். நம்ம யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று, பிதாவே இந்த காலை நேரத்துல நாங்கள் சில நிமிடங்கள் வார்த்தையை கேட்டாலும், துஷ்டரோகிக்கு அற்புதம் செய்தீங்க, நூற்றுக்கு அதிபதிக்கு அற்புதம் செய்தீங்க, கர்த்தர் எங்க வாழ்க்கையிலும் நீங்க செய்யுங்கப்பா. காலை நேரத்துல விசேஷ விதமாக எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்துல, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்களை சுற்றில இருக்கிற வீட்டுல, எங்க உற்சார் உறவினருடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லப்பா, நாங்கள் உம்மை நம்புகிறோம், நூற்றுக்கு நூறு உம்மை நம்புகிறோம், நூற்றுக்கு நூறு ஆண்டவரே நாங்கள் நம்புறாப்பா, ஒரு அற்புதத்தை நீங்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாக வந்தவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வீராக, எண்ணங்களையும் ஏக்கங்களை நிறைவேற்றுவீராக, எல்லா நிந்தைகள் அவமானங்கள் மாறுவதாக, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே துக்க நாட்கள் முடியும்படியா ஜெபிக்கிறோம், துக்க நாட்கள் முடியும்படியா ஜெபிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லியிருக்கீங்களே. வருத்தத்தோடு, பாரத்தோடு, கஷ்டத்தோடு ஆண்டவர் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அந்த அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம், இம்மானுவேலுக்காக ஜெபிக்கிறோம், ஜெயமாலாக்காக அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு வர்ஷிக்க பண்ணுவார் என்ற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். எஸ்தர் 7:2 வாசிக்கிறோம், உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோமே. இவர்கள் என்னெல்லாம் நினைத்து இன்னைக்கு ஆலயத்துல வந்திருக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. கூட இருங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. மீட்பரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபக்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே, ஆமென். Hallelujah.